சுவையும் ஆரோக்கியமும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோல்ட் வின்னர். வணக்கம் நேர்களே, சுயம் ஆரோக்கியம் சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மும்பை ஸ்பெஷாலிட்டி ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து பாவ் பாஜி இன்னைக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் கலவை, பொடியாக நறுக்கின காலிஃப்ளவர், தக்காளி விழுது, உருளைக்கிழங்கு, சுரக்கா, குடமிளகாய், பூண்டு, பட்டர், பாவ் பாஜி மசாலா, உப்பு, வெங்காயம், சிவப்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பாவ் பன். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து இப்போ வெங்காயமும் பூண்டும் முதல்ல இதை எடுத்து அரைச்சிக்கணும். அதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதோட ஒரு மூணு பல்ல இல்லை நாலு பல்ல பூண்டு போட்டுக்கலாம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா க்ரீமி ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் இந்த எல்லா காய்கறியும் நம்ம ஒரே ஷாட்டில் அப்படியே ஒரு மாஸ் மாதிரி பண்ணணும். அதை ஆயில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு மசாலா இல்லையா, இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட குடமிளகாய், கேரட் பீன்ஸ் மிக்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து சுரக்காய் வந்து இதோட வந்து தக்காளி பியூரியும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து அப்படியே பியூரி ஆக்கியிருக்கோம். இது காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே வெந்நீரில் கொதிக்க வச்ச காலிஃப்ளவர். உப்பு, இது வந்து பாவ் பாஜி மசாலா. அது சிவப்பு மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
இது அப்படியே ஒரு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டோம்னாக்கா இது ரெடி ஆயிரும். இதில் வந்து இப்போ விசில் வந்துருச்சு. இதில் இப்போ வந்து இந்த பாவு பண்ணை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தோசை கல்லில் இப்போ வந்து இந்த பாவு பண்ணை வந்து இந்த மாதிரி இப்படி வெட்டிட்டு இதில் வந்து நடுவில் கொஞ்சம் பட்டர் ஸ்மியர் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி லோ கேலரியாக வேணும்னா பட்டர் இல்லாட்டா ஈவன் மார்ஜரின் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன் ஆலிவ் ஆயில் கூட இதில் போட்டுக்கலாம். அதில் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணிடணும். அதை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்நாக்கு. நம்ம அப்படியே டக்குனே எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படியே வந்து நம்ம போட்டு குக்கரில் போட்டு மேஷ் பண்ண வேண்டியது பண்ணிட்டு அப்படியே நீங்க எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இத எடுத்து இப்படி சர்வ் பண்ணிடலாம். அத இப்போ வந்து குக்கர்ல எப்படி ஆயிருக்குன்னு பாத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிட்டோம்னா இதுவும் ரெடி. ஸோ இதை இந்த காய்கறி எல்லாம் இது போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோன்னெலாம் தெரியக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு மேஷ் மாதிரி தான் இருக்கணும். அது இதை எடுத்து இப்போ வந்து இதை இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாவ் பாஜி தயார். உங்களுக்கு